தேங்க் யூ டாக்டர் கலாநிதி. இப்போ என்ன கிட்டத்தட்ட விஆர்எஸ் சார் வந்து ஒரு உப்மா மாதிரி என்னை நிற்க வச்சுருக்காரு. எந்த ஸ்வீட்டும் கிடைக்கலன்னு ஒரு ரவையை போட்டு இப்போ என்னை உப்மா கிண்டி இங்கே அதை பற்றி பேச நிற்க வச்சுருக்கீங்க. சரி ரைட்டு, உங்களோட நட்புக்காக அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், மெடிக்கல் டூரிசம், இதனால் எப்படி வந்து இந்தியா எக்கனாமிக்கலி எப்படி மேலே போக போகுதுங்கிறது தான் இங்கே வந்து கான்ஃபரன்ஸாக பேச வந்தோம். மேடம் வனிதா வந்து ஆயுர்வேதம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆயுர்வேதத்துக்கு என்றைக்குமே அலோபதி எதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு அதை வந்து நான் அவங்களுக்கு வந்து இங்கே முன்ன வைக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எங்களவுக்கு நீங்களும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனை கொடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களோட ஆயுர்வேதிக் ட்ரக்ஸை தைரியமாக எங்களால் அலோபதிக் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்து வரைக்க முடியுன்றதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்ன வைக்கிறோம். நான் ஹெல்த் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கும் போதுமே ஆயுஷ் பீப்புள்கிட்ட இதை நான் ரிக்வெஸ்ட்டாக வச்சேன், மோர் பப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் என்ன ட்ரக்ஸ் கொடுக்குறீங்கனாலும் நாங்கள் அதை டினை பண்ணலை, எங்களுக்கு அது எவிடன்ஸ் பேஸ்ட் பேப்பர். இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க, ஆயுர்வேதத்தில் வந்து நாங்கள் கோவிட் டைமில் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆயுஷ் மருந்தை நாங்கள் பண்ணோன்னு. அப்படி உங்களால் அந்த மாதிரி வந்து ஒரு வேகம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா, தயவு செஞ்சு எல்லா மெடிசனுக்குமே நீங்கள் எவிடன்ஸ் பேஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றத அவங்கக்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவங்க பேசும்போது அடுத்து சொன்னாங்க, அடிபட்டுதுன்னா மஞ்சள் தடவைனா அது சரியாக போயிட்டு போது, நான் அதுக்கு டாக்டரை போய் பார்க்கணும். வெரி வெரி ட்ரூ. இன்றைக்கி நமக்கு மஞ்சளுக்கு இருக்கிற மகத்துவம் வேறு எதுக்குலேயுமே கிடையாது. அதை நம்ம இது வரைக்கும் பேட்டன்ட் பண்ணாமல் விட்டதே நம்மளுடைய தவறுன்றதை பல வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அதை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதையும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் முறைப்படி பார்த்திங்கன்னா உணவே மருந்துங்கிறதான் நமக்கு வந்து சொல்லி வளர்க்கப்பட்டது. நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து மருந்தாக தான் நமக்கு வந்து இருந்திருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டில் நம்மளோட ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே நான் போகிறேன். ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகுது வித் ஆல் த ப்ரைவேட் மெக்கனைசேஷன், எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பல பல்லன் டைல்ஸ் போட்டு எல்லாம் இல்லைனாலும் சிறந்த மருத்துவர்களும் சிறந்த ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். பீப்புள் பர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டேரிஃப் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான், தெரிஞ்சு தான் நீ கால் எடுத்து உள்ளே வைக்க போகிற, அது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்குரிய தாட் ப்ராசஸில் தான் நீங்கள் உள்ளே போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் டேரிஃப் கேட்பீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அப்போலோ மாதிரி பல பலன் இல்லைன்னா அது வேலைக்காகாது. ஏன்னா என்ன இந்தியன் எக்கானமியில் இருக்கோ, என்ன சர்வீஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து தம் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அதிலேயே வந்து தமிழ்நாடு வந்து பல சிறப்பான விஷயங்களை வந்து தொன்று தொட்ட காலம் முதல் அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலம் வரைக்கும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முதல் முதல்ல வந்து நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரோட காலத்தில் தான் வந்துட்டு இந்த கேட்ராக்ஸ்க்கு கண்ணோலி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ பேருக்கு அது வந்து உதவி இருக்குது, நார்மல் பாம்பர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அது உதவி இருக்குது. அதே மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ஸ், காது கேளாதற்கு வந்து அந்த சின்ன இம்ப்ளான்ட்டை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்து எத்தனை பேருக்கு வந்து காது கேட்க வச்சுருக்குன்னு தெரியும். அவர் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம், அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ்க்கும் அந்த ஸ்டண்டிங்கும் அந்த இந்த சர்ஜரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராசஸஸும் கவர்மெண்ட் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் மாறுபட்ட பேருக்கு மீண்டும் வரும்ங்கிற நம்பிக்கையில் அதை திருப்பி ரினோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் மக்களை போய் அடையும் போது மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே வந்து இன்சூரன்ஸ் ஆன் த அதர் சைட் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை யோசிக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்குது. இன்சூரன்ஸ் மக்கள் கட்டுவாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அந்த இன்சூரன்ஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கவர் ஆகிடும், எந்தமே கவர் ஆகிடும், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இமீடியட்டாக கவர் ஆகிடும். பட் கிட்டக்க போய் நாங்கள் அப்ளை பண்ணும் போது தான் அதோட ஹார்ட்ஷிப்ஸ் என்னங்கிறது இந்தியாவில் எங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் வந்து அப்ராடில் இருக்கிற வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்னால் அந்த கவர்மெண்ட் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிவிடும், யூ ஒன்லி ஹாவ் டு பே த இன்சூரன்ஸ். எங்களுக்கு இந்தியாவில் அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் பே பண்ணாலும் அதுக்கு வந்து பல விஷயங்கள் நாங்கள் தாண்டி தான் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து அவங்க போய் வாங்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து இன்றைக்கும் எங்களால் இன்னும் மாற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஆடிட்ஸ், அவ்வளோ விஷயங்கள், ஏன்னா அதில் நான் மெடிக்கோஸ் உட்காந்துட்டு அது என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதையே வந்து நான் நிறைய முன்ன வச்சுருக்கிறேன் பார்லிமெண்ட்டில். நெக்ஸ்ட்,
இங்கே முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நான் வேறு சொல்ல விரும்புகிறேன். ஹராஸ்மெண்ட் ஆஃப் த டாக்டர்ஸ். ஏதாவது ஒரு பேஷண்ட் ஏதாவது எங்கேயாவது கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல் அடித்து நுறக்கிறது, அதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கானமி எவ்வளோ அவங்க போட்டிருப்பாங்கிறத குறைஞ்சமும் யோசித்து பார்க்கறது இல்லை. எந்த ஒரு மருத்துவருக்கும் எந்த பேஷண்ட்டையும் சாகடிக்கணும்ன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்கன்னா அதை விட சிறப்பாக சந்தோஷப்படுறவங்க எங்களை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. எதுக்காக நாங்கள் அதை போய் நாங்கள் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சமும் மக்கள் அந்த டைமில் யோசித்து பார்க்காம டாக்டர் ஹராஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமும் நடக்குது. அண்ட் மெடிக்கல் டூரிசம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடில் மெடிக்கல் டூரிசம் பல வருடத்துக்கு முன்னாடியே, டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் அப்ராட்லேருந்து வந்து இங்கே சர்ஜரிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக சென்னை அண்ட் கோயம்புத்தூர் வந்து பல டெக்கேட்ஸ்லேருந்தே அவங்க வந்து ஒரு ஹப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ சார் ஜூமில் வந்து பேசும்போதும் சொன்னார், அதுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அந்த பாஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்கணுங்கிறது உண்மையிலேயே அந்த பாயிண்ட்டை நான் வர வைக்கிறேன். அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணுமோ அதையும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று கூறி சுருக்கமாக இருந்தாலும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.